இந்திய ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக விளங்குவது பத்திரிகைத்துறை. பத்திரிகைத்துறையில் புகைப்பட கலைஞர்களுடைய பணி மிகச்சிறப்பானது. இக்கட்டான காலகட்டங்களில் அவர்கள் தன்னுடைய உயிரை பணைய வைத்து எடுத்து கொண்டு வருகின்ற புகைப்படங்கள் சமூகத்தில் பல மாற்றங்கள், பல சீர்திருத்தங்கள், பல வளர்ச்சிக்கு ஒத்த புகைப்படமே காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட அரும்பணியை செய்திருக்கின்ற புகைப்பட கலைஞர்கள் அருமையான அந்த புகைப்படங்களை எல்லாம் 100 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட படங்களை எல்லாம் காட்சிப்படுத்தி அதை பார் நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு அதை பார்க்கின்ற இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு நன்றி கூறி உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. மலரும் நினைவுகள் உங்களோட, நான் எப்போவுமே பத்திரிகையாளர்களோட தான் இருப்பேன், அதனால் எப்போ இருந்தாலும் உங்களோட தான் நான் இருக்கிறேன். இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஒரு புகைப்படத்தை பத்திரிகையாளர்கள் எடுத்து அடுத்த நாள் பத்திரிகையில் பிரசுரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கறதுக்கு நாங்கள் அப்படியே காத்திருப்போம். எப்போ விடியும் பத்திரிகை எப்போ வரும்னு பார்ப்போம். சில நாள் அந்த பத்திரிகையெல்லாம் அன்று வராமல் இருக்கலாம், அவ்வளோ ஏமாற்றமும் அடைஞ்சிருப்போம். அதே போல் இப்போ அப்படியே வளர்ந்து வளர்ந்து இப்போ இன்றைக்கி டிவி வரைக்கும் வந்துட்டு தொலைக்காட்சி, அதில் ஒரு படத்தை எடுத்து கொடுத்து அது வர்றதுக்கு காத்திருப்போம். டிவி வந்த தொலைக்காட்சி வந்த காலத்தில் இப்போ நாங்கள் பேசுகிறது அடுத்த செகண்டே ஒளிபரப்பியிருக்கோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி தான் நம்முடைய புகைப்படத்துறையினுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்றைய நிலை. இன்று உலகத்திலே எங்கே என்ன நடக்குன்னு கூட இருந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி பாராட்டுக்குரியது. உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் கண்டிப்பாக நடத்தும். அதான் உங்கள்கிட்ட இது எல்லாமே உங்கள் இடைத்தேர்தலுக்கு பிறகு தான்.